இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்ட்டூன் பற்றி சொல்லணுன்னா, சின்ன வயசில் இந்த கார்ட்டூன் பார்த்துட்டு அதில் பண்ணுற மாதிரியே நம்மெல்லாம் சில டைம் பண்ணியிருப்போம். நம்ம வீட்டில் இருக்க தங்கச்சி தம்பி கூட எல்லாம் இந்த கார்ட்டூனை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாம் அண்ட் ஜெரி. பிறந்த குழந்தையிலேருந்து பல்லு போன தாத்தா வரைக்கும் இந்த கார்ட்டூன் தெரியாதவங்களும் கிடையாது, இதை பிடிக்காதவங்களும் கிடையாது. டாம் அண்ட் ஜெரியை 1940s இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2020. இந்த இயரோட டாம் அண்ட் ஜெரிக்கு 80 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நிறையா தடங்களுக்கு முன்னாடி இந்த கார்ட்டூனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை உருவாக்குனவங்க ஜான் ஹானா அண்ட் பார்பரா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த டாம் அண்ட் ஜெரியை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இவங்க இது மட்டும் பண்ணல. பாபிடோனா அப்புறம் ஸ்பின்ஸ்டோன்ஸ், இது ரெண்டையும் இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டையும் விட டாம் அண்ட் ஜெரி தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஆனால் இவங்களோட ரெண்டு பேர்த்தோட இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே மாதிரி இல்லை, வேற வேறையாக இருந்துச்சு. ஹேனா ஒரு கன்சன்ட்ரக்டர் ஒர்க்கர், ஆனால் பார்பரா ஒரு அனிமேஷன் கார்ட்டூனில் ஃபஸ்ட்டே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ஜிஎம் ஸ்டூடியோஸ் கீழே ஒரு ஜாஸ்பர் அண்ட் ஜிங்ஸ் அப்படின்னு ஒரு கார்ட்டூனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம டாம் அண்ட் ஜெரியோட ஃபஸ்ட் எபிசோடு. என்னடா டாம் அண்ட் ஜெரியை ஜாஸ்பர் அண்ட் ஜிங்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா? டாம் அண்ட் ஜெரின்னு நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஜாஸ்பர் அண்ட் ஜிங்ஸ் அப்படின்னு தான் இந்த எபிசோடை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு எபிசோட் மட்டும் 9 மினிட்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. அந்த 9 நிமிஷம் எபிசோடில் அந்த பூனையோட நேம் ஜாஸ்பர், அந்த எலியோட நேம் ஜிங்ஸ், அது எபிசோடுக்கு இவங்க ஒரு நேமும் வச்சாங்க, புஷ் கெட் த பூஸ். அந்த எபிசோடில் அந்த ஜெரி இப்போ இருக்க மாதிரியே தான் இருப்பார். ஆனால் டாம் மட்டும் ஃபஸ்ட்டு 4 கால நடந்துட்டுருக்க மாதிரி காமிச்சாங்க, ஆனால் இப்போது 2 கால நடந்துட்டுருக்க மாதிரி மாடுலேட் பண்ணியிருக்காங்க. அந்த எபிசோடில் அந்த எலியை அந்த பூனை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா கார்ட்டூன்லேயும் இது மாதிரி தானே காமிக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யோசிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ஜான் கரன் அப்படிங்கிற ஒருத்தர் டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு ஒரு நேம் சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் டாம் அண்ட் ஜெரி அப்படிங்கிறது ஒரு ஜூஸோட நேமா, சரி நேம் நல்லா தானே இருக்குது அதவே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது பார்பராக்கு ஏற்கனவே இந்த டாம் அண்ட் ஜெரியில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அடுத்தது ஹேனாக்கு லிவ் இன் லண்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த புக்கில் ஜெரி அப்படிங்கிற ஒருத்தர் டாமன் சொல்லக்கூடிய ஒரு பிரின்ஸிபல் கூட எப்போ பாரு சண்டை போட்டுட்ருக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் அதில் இருந்துச்சான். 1851 அந்த புக்கை படித்த இவர் அதை ரொம்ப பிடிச்சி போய் இதுக்கு இதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. சரி, இந்த நேம் யோசிச்சு தந்த ஜான் காருக்கு அவங்க $50 கொடுத்தாங்களாம். $50 அப்படிங்கிறது இப்போதைய மதிப்பில் 4000 ரூபாய் மட்டுமே, ஆனால் வந்து அந்த காலத்தில் அது ரொம்ப பெரிய பணமாக பார்க்கப்பட்டுச்சான். ஆனால் இப்போது அந்த டாம் அண்ட் ஜெரி ரொம்ப பெரிய ரீச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அப்போலேருந்து செரிக்கு அவ்வளோ பெரிய மாற்றம் எதுவும் கொண்டாடல. ஆனால் டாம் மட்டும் 16 டைம் மாற்றிருக்காங்களாம். 4 கலர் நடந்துட்டுருக்க பூனை மாதிரி இருந்த டாமை இப்போது மோர் ஓவர் ஒரு மனுஷ மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் அந்த டாமோட ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் வராதான், ஆனால் இப்போது நிறைய எக்ஸ்ப்ரெஷன் கொண்டு வந்திருக்காங்க. செரிக்கும் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் டாம் அளவுக்கு இல்லை. என்ன தான் இந்த கார்ட்டூனில் கம்மியான வாய்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் அனிமேட்லேயே பண்ணியிருந்தாலும், இந்த 80 வருஷத்தில் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் மட்டும் 18 பேர் மாற்றிருக்காங்களாம். டாம் அண்ட் ஜெரியை தாண்டி அந்த வீட்டில் இன்னொரு கேரக்டரும் இருக்கும், கிரானி டூசூஸ். அதுதான் அந்த டாம் அண்ட் ஜெரியை வளர்த்துற ஒரு லேடி. நம்ம நிறைய பேர் எங்கிருப்போம், அந்த ஃபேஸை கடைசி வரைக்கும் காமிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் டாம் அண்ட் ஜெரியில் 504 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த எல்லா எபிசோட்லேயும் சேர்த்தே ஒரே ஒரு முறை தான் அந்த கிரானியோட ஃபேஸை காமிச்சிருக்காங்க. அந்த ஃபேஸை காமிச்சதுக்கு அவங்க காமிக்காமே இருந்திருக்கலாம். இதுக்கு காரணம், அந்த காலத்துலேயெல்லாம் ஒரு மனுஷனோட ஃபேஸை அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காகவே இவங்க ஒரே ஒரு எபிசோடில் மட்டும்தான் அவங்களோட ஃபேஸை காமிச்சிருப்பாங்க, மற்ற எபிசோட்லையெல்லாம் வெறும் கால்களை மட்டுமே காமிச்சிருப்பாங்க. இதையும் தாண்டி ஒரு கேரக்டர் இருக்கும், அதுதான் அந்த டாக் ஸ்பைக். அப்புறம் அதுக்கும் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுதான் டைக். இந்த ஸ்பைக் அண்ட் டைக் இதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு தனியாக நிறைய எபிசோட்ஸ் கூட எடுத்திருக்காங்க. ஆனால் அது பெருசாக ரீச் ஆகலை. இந்த ஸ்பைக் அண்ட் டைக் வரப்போயெல்லாம் எங்கடா டாம் அண்ட் ஜெரியை காணுமே அப்படின்னு நிறைய பேர் தேடியிருக்காங்க. அதனாலேயே இது நிறைய ரீச் ஆகலைன்னு கூட சொல்லலாம். என்னதான் எல்லாத்துக்கும் டாம் அண்ட் ஜெரி ரொம்ப பிடிச்சிருந்தாலும், இந்த டாம் அண்ட் ஜெரிக்கு பின்னாடியும் நிறையா கேசஸ் இருந்திருக்கு.
நிறைய வயலன்ஸ் வேற கிரியேட் ஆயிருக்கு. என்னதான் அதுல காமிக்கிறது எல்லாமே அனிமேஷனா இருந்தாலும் குழந்தைங்க அதை பாக்குறப்ப நிறைய வயலன்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இது மேல நிறைய கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்காங்க. ஜெரி டாமோட கால்ல ஒரு நெருப்பு வைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குழந்தையும் அவங்களோட அப்பாவோட ஷூல நெருப்பு வச்சுச்சான். இப்போ அந்த டாமஞ்சேரியில வர காட்சி இதையெல்லாம் நம்ம ஒரு மனுஷங்களை வச்சு காட்சிப்படுத்தி இருந்தா என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறப்பயே ரொம்ப பயமா இருக்குல்ல, அதுக்காக தான் இது மேல நிறைய கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. அடுத்ததா ரீசெண்டா இப்போ டாமஞ்சேரி எந்த எபிசோடுமே எங்கேயுமே ரிலீஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம கடைசியா வந்த எபிசோட்ல கூட டாமும் செரியும் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க, வெறும் டிப்ரெஷன்ல மட்டுமே இருப்பாங்க. அடுத்ததா 2020 ரேஞ்ச்ல ஒரு மூவி கூட ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆகலாம், ரிலீஸ் ஆகாமையும் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் ரிலீஸ் பண்ணுறதா கூட இருக்காங்க. கண்டிப்பாக இனிமேலும் டாம் அண்ட் ஜெரி கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்க போகுது. டாம் அண்ட் ஜெரி பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாம் அண்ட் ஜெரிக்கு நிறைய ஆஸ்கார்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த அனிமேஷன் இதுக்காகவே இதுவரைக்கும் 7 ஆஸ்கார்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் நிறைய ஆஸ்கார்ஸ் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரா கூட இந்த கார்ட்டூன் இருக்குது. இதோட நாங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த கார்ட்டூன் பிடிக்கும், உங்களுக்கு டாம் பிடிக்குமா செரி பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த கார்ட்டூனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்களோட சேனல்ல இருந்து வர எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துருக்கு. தேங்க்யூ. Thank you.